நகை செய்வதற்கு இயந்திர பயன்பாடு அதிகரித்ததால் தினக்கூலி அடிப்படையில் கையால் செய்யும் தங்க நகைகளின் விற்பனை குறைந்துள்ளதாகவும் ஆனால் தாலிக்கொடி கையால் செய்வதை கிராம மக்கள் விரும்புவதால் தங்களால் வயிற்றுப்பாட்டை நிரப்ப முடிவதாக நகை தொழிலாளி வேதனை தெரிவித்துள்ளார். தங்க நகை என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது பெரிய பெரிய பிரம்மாண்டமான நகை கடைகள் மட்டுமே. 50 ஆண்டுகளுக்கு முன் நகர பகுதிகளில் பிரம்மாண்ட நகை கடைகள் வருவதற்கு முன்பு கையால் செய்யும் நகைகளை மட்டுமே பொதுமக்கள் வாங்கினர். ஆனால் தற்போது இயந்திர வருகையால் கையால் செய்யப்படும் தங்க நகைகளின் மதிப்பு குறைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. திருச்சி சந்துக்கடை பகுதியை சேர்ந்தவர் அன்வர் பாஷா. இவர் சுமார் 40 ஆண்டுகளாக பாரம்பரியத்தை கைவிடக்கூடாது என்பதற்காக கைகளால் தங்க நகைகளை உருவாக்குகிறார். இயந்திரங்களில் செய்யும் நகைகள் பார்க்க பளபளப்பாக இருக்கும். சில ஆண்டுகளில் வளைந்து நெளிந்து சமயங்களில் உடைந்தும் விடும் என்றும் கைகளால் செய்யப்படும் நகைகள் உறுதியானவை என்றும் அன்வர் பாஷா கூறினார். உணர்வு பூர்வமான நகைகளாக கருதப்படும் தாலி கொடி போன்றவற்றை மட்டுமே கைகளால் செய்ய கிராம மக்கள் விரும்புவதாக சொல்கிறார். அதனால்தான் தாங்கள் வயிற்றுப்பாட்டை நிரப்ப முடிவதாக அவர் கூறினார். தாலி சரடுங்குவாங்க, மூணு பவுன் படி பெரியிருக்கேன். எங்களுக்கு இந்த வேலை ஆசாரிகள் இருந்து வரும், நகை செய்யறது. நாங்களும் நகை செய்யறவங்க தான், ஆனா எங்களுக்கு கொடுப்பின்றதா எங்களுக்கு முக்கிய வேலை. ஆனா இந்த வந்து நாங்கள் ஆசாரிகள்ட்ட ஜுவல்லர்ல இருந்து ஆசாரிகள்ட்ட கொடுப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு சொக்கமா கொடுப்பாங்க. அது நாங்கள் அது ஒரு சொக்க வாங்கி இவங்க 906 சக்கமா மாத்தி எங்கள்கிட்ட கட்டியா கொடுப்பாங்க. அது கொடுத்தாக்கோ நாங்க அதை மிஷின்ல போய் கம்பி போட்டு சதுரமா கம்பி போட்டு அதுக்கப்புறம் நாங்க உருண்டையா கம்பி இருந்து இது பின்னிட்டு இருக்கோம். இயந்திரங்களில் உருவாக்கப்படும் நகைகளில் ஒரு கண்ணி அருந்துவிட்டால் சரி செய்வது சிரமம். ஆனால் ஒவ்வொரு கண்ணியாக கோர்க்கும் கைவேலை தங்கச் சங்கிலியை நிச்சயம் சரி செய்ய முடியும் என்றும் அன்வர் பாஷா தெரிவித்துள்ளார். இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களின் நலன் கருதி பாதுகாப்பு பெட்டக வசதியுடன் கூடிய ஒருங்கிணைந்த உற்பத்தி வளாகத்தை அரசு அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்றும் அன்வர் பாஷா கோரிக்கை விடுத்துள்ளார்.